ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். நம்ம சேனலில் கண்டினியூஸாக சினிமா ரிலேட்டட் அப்டேட்ஸ், ஆக்டர்ஸ் பற்றின காசிப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரோம். அந்த மாதிரி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகை மீனாவை வேட்டையாடிய அரசியல்வாதிகள் நடிகர்கள் யார் யார் அப்படின்ற லிஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட பார்ட் 1 லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதோட கண்டினியூஷனை தான் நம்ம பார்ட் 2 அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, என்ன இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எந்த வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. இன்னொரு கைண்ட் ரிக்வஸ்ட், எல்லோரும் என்னுடைய டெலிகிராம் சேனலுக்கு ஜாயின் பண்ணுங்கள், லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த டெலிகிராம் சேனலில் ஆக்டர்ஸ் பற்றின வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுவேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் பேர் பொன்முடி, டிஎம்கே உடைய எம்எல்ஏ. இவர் ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கார். ஸோ டிஎம்கேவில் ஒரு பெரிய பார்ட்டின பொசிஷனில் இருக்கார். ஸோ அந்த அதாவது மாநில செயலாளர் அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இவருக்கு எப்படி மீனாக்கு லிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 90களில் இந்த பொன்முடி அப்படின்றவன் வந்து ஒரு 35-40 வயசு ஆள் நினைக்கிறேன். இப்போ அவனுக்கு 60 வயசு தாண்டிடுச்சு. ஸோ அந்த டைமில் வந்து 90 இடைப்பட்ட 2000s வந்து மீனா ஒரு டாப் ஆக்டர்ஸ் இல்லையா. ஸோ அந்த காலத்தில் வந்து அரசியல்வாதிங்க எல்லாருமே வந்து அப்போ இருக்கிற டாப் ஆக்டர்ஸை அதாவது தூக்கிட்டு போகிறதுன்றது இல்லை, கூப்பிட்டாலே வந்துடுவாளுங்க, அது வேறு விஷயம். ஸோ அந்த மாதிரி மீனாவுக்கு வந்து ஒரு கணிசமான அமௌண்ட்டு இல்லை, தொடர்ந்து நிறைய பட வாய்ப்புகள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சரூபா கொடுத்ததாக சொல்லப்படுது இந்த பொன்முடி. ஸோ அது கொடுத்த உடனே மீனாவும் அவனும் வந்து ஒரு பயங்கரமான ஒரு நெருக்கம்னு சொல்லலாம், நெருக்கம்னா சென்ஸ் கிட்டத்தட்ட ஒரு வாரம் மீனா வந்து அந்த பொன்முடியோட பண்ணை வீட்டில், திருநெல்வேலி பக்கம் ஒரு பண்ணை வீடு இருக்குது, தஞ்சாவூர் பக்கம் ஒரு பண்ணை வீடு இருக்குது பொன்முடிக்கு, அதுக்கப்புறம் ஈசிஆரில் ஒரு பங்களா இருக்குது. ஸோ இங்கெல்லாம் வந்து ஏகப்பட்ட தடவை போயிட்டு வந்ததாக சொல்லப்படுது. அந்த காலத்தில் இந்த 2000s வந்து மீனாவோட காசிப்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அந்த பொலிட்டிஷியன் கூட பார்த்தாங்க, இந்த பொலிட்டிஷியன் கூட பார்த்தாங்க அப்படின்ட்டு ஏகப்பட்ட டாக்ஸ் வரும். இந்த இடப்பட்ட ஒரு 95-2000 ரேஞ்சிலலாம் வந்து அந்த நடிகர் கூட இருந்தாங்க, இந்த பொலிட்டிஷியன் கூட இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் வரும். ஸோ அந்த மாதிரி வந்து பொன்முடிக்கிட்ட வந்து இவ அஃபிஷியலாகவே போயிட்டு வருவா. இந்த பொலிட்டிஷியன் பேர் வந்து காமராஜ். இவன் காமராஜுக்கும் பேரை வச்சுட்டு இப்படி யாராவது சுற்றுவீங்க அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. இவன் பேர் காமராஜ், இவன் ஒரு ஏடிஎம்கே எம்எல்ஏ. ஸோ எக்ஸ் மினிஸ்டராக இருந்திருக்கான், விவசாயத்துறை மினிஸ்டராக இருந்திருக்கான். ஸோ இந்த இவன் வந்து எப்படி கரெக்ட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 95 இவன் ஒரு ஏடிஎம்கே எம்எல்ஏவாக இருக்கான். மாற்றி ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் இவன் எம்எல்ஏவாக இருந்திருக்கான். அந்த டைமில் வந்து இவன் பொன்முடி கழட்டி விட்டதுக்கப்புறம் இப்போ யூஸ்வலாகவே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்கே ஆட்சிக்கு வந்தால் ஏடிஎம்கே வந்து பதுங்கி இருப்பாங்கிறத விட டிஎம்கே யூஸ் பண்ணி தூக்கி போட்டதெல்லாம் இவங்க யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இவங்க ஆட்சிக்கு வந்தால் ஏடிஎம்கே யூஸ் பண்ணதில் தூக்கி போட்டதெல்லாம் டிஎம்கே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாத்துலேயுமே மணல் கான்ட்ராக்டாக இருந்தாலும் சரி, அப்புறம் எந்த ஒரு நல்லது கெட்டதாலும் சரி, ஒரு இடத்துல ஏதாச்சும் ஒரு தொகுதியில் பெரிய மணல் கான்ட்ராக்டு இல்லைன்னா குவாரி இந்த மாதிரி ஒரு கம்பெனி ஏலம் வர்றது இதெல்லாம் வந்து மாற்றி விட்டுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அந்த டாஸ்மார்க்கு அதெல்லாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த நடிகைகளை போட்டி போகிறதும். ஸோ நடிகைகள் பொதுவாகவே வந்து பார்ட்டி வந்து ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவங்ககிட்ட தான் போவாளுங்க. அதாவது அவங்களுக்கு ஒரு பெரிய இம்பேக்ட் இல்லாமல் ஏதாவது பிரச்சனைனா வந்து காப்பாற்றுறதுக்கு, அதாவது ரூலிங் பார்ட்டி கிட்ட தான் வந்து இந்த ஆக்டர்ஸ் எல்லாம் போய். அந்த மாதிரி வந்து இந்த காமராஜ் வந்து கிட்டத்தட்ட 2003 வந்து ஏடிஎம்கே ஆட்சி இல்லையா. ஸோ அப்போ வந்து மீனா மேலே ஆசைப்பட்டு தூக்கிட்டு போய் சொல்லப்படுது. இவங்க கிட்டத்தட்ட இவங்களுக்கும் வந்து காசு கொடுத்து ஒரு பங்களா நிறையோ எழுதி வச்சுருக்கிறதா நிறைய டாக் போச்சு. ஸோ நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி இந்த மீனா வந்து நிறைய பொலிட்டிஷியன்ஸ் கூட சிக்கனா அப்படின்னு நியூஸ் வரும் இல்லையா. அப்போ வந்து ஸ்டாலின், காமராஜ், பொன்முடி, இந்த மாப்பா சுப்பிரமணியன், மஃப பாண்டியன் அப்படின்னு நிறைய பேர்கிட்ட சிக்கியிருக்கா. ஸோ அதில் ரெண்டாவது அழிவேன். ஸோ அடுத்து இருக்கிற பொலிட்டிஷியன் இவன் பேர் வந்து மா சுப்பிரமணியன். இவன் வந்து டிஎம்கேயில் ஒரு பெரும் புள்ளினே சொல்லலாம். அதாவது மாநில செயலாளர் இல்லை மாவட்ட செயலாளர் நிறைய பதவி வாங்கியிருக்கான். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து சென்னையோட மேயராக இருந்திருக்கான். 2006 2011 வரைக்கும் டிஎம்கே ஆட்சி காலகட்டத்தில் சென்னையோட மேயராக இருந்திருக்கான். ஸோ அந்த டைமில் இப்போது இந்த ஆட்சி பீரியடில் வந்து இவன் வந்து ஒரு ஹெல்த் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு இல்லையா. ஸோ இந்த மா சுப்பிரமணியம் அப்படின்ற வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளே பாய்னே சொல்லலாம். எப்படி ஏடிஎம்கேயில் இந்த ஜெயக்குமார் இந்த நட்ரோடுக்கு வந்துருமா அப்படியே போயெல்லாம் பிக்கப் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு குழந்தை கொத்தான் இல்லையா, அந்த மாதிரி அந்தளவுக்கு வந்து இந்த மா சுப்பிரமணியனும் ஒரு பெரிய பிளே பாய்னே சொல்லுவாங்க டிஎம்கேயில். டிஎம்கேயில் இருக்க முக்கால்வாசி பேர் பிளே பாய் தான், அதில் இவரும் ஒரு முக்கியமான பிளே பாய் அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு பூந்து விளையாடாப்புல ஆக்டர்ஸோடைய லைஃப்பில். ஸோ மா சுப்பிரமணியன் வந்து அந்த காலகட்டத்தில் ரோஜா, ரம்பா, மீனா, அப்புறம் ஒரு ஜெயசுதா எல்லாம், அதுக்கப்புறம்
ஸ்ரீதேவி ஸ்ரீதேவியெல்லாம் வந்து நடிகர்கள் கூட மட்டும்தான் செய்வாங்க அப்படின்னதெல்லாம் நிறைய டாக் இல்லை. அது மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட பொலிட்டிஷியன்ஸ் கூடயும் அங்கங்கே சிக்கி சீரழிஞ்சிருக்க வேணும் சொல்லலாம். ஸோ அந்த வகையில் மா சுப்பிரமணியனும் நீ மீனாவும் வந்து ஒரு நெருங்கிய என்ன மிகப்பெரிய ஆள்னாவே நடிகை. அந்த மாதிரி மா சுப்பிரமணியன்ட்டும் ஏகப்பட்ட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். இவன் வந்து ஒரு பினாமி கம்பெனி எல்லாம் நடத்தியிருக்கான், அதாவது சினிமா ப்ரொடியூஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் நிறைய நடத்தியிருக்கான். அப்போ வந்து மீன் ஆப்வியஸ்லி வேறு வழி இல்லை தான் ஆகணும். அதாவது 2004-05 காலகட்டத்திலலாம் பெரிய மார்க்கெட் இல்லை அவளுக்கு. ஸோ அந்த டைம்லலாம் வந்து கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணும்போது அஞ்சு வேறு மூவி சான்ஸ் கிடைக்காதான்னு வெயிட் பண்ணி பார்த்தா வேறு வழி இல்லை. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகிட்டா வித்யாசாகர் நினைக்கிறேன் அவனோட பொண்ணு புருஷன். இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறது வேறு யாரும் இல்லையா, நம்ம சுடலை தான். அதாவது தமிழ்நாடு முதலமைச்சராக இப்போ வந்துட்டாப்பில் எப்படியோ ஒரு வழியாக 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு போராட்டத்துக்கு கெஞ்சி குத்த வழிபிக்கு எல்லாம் கூட்டினு வந்து குட்டிக்கார நடிச்சு சிஎம் ஆகிட்டான். ஸோ இந்த சுடலையை பற்றி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுடலை வந்து சாதாரணமான ஆள் கிடையாது. இப்போ பார்க்கறதுக்கு என்னவோ பெரிய அதிரடி மாதிரி சிஎம் மாற்றிடலாம், ஆனால் சுடலை வந்து மிகப்பெரிய ப்ளே போயிங்க 80s-70s. ஸோ நம்ம ஆள் என்ன பண்ணுவாப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போல்லாம் கருணாநிதி சிஎம்மாக இருப்பாங்க போதெல்லாம் வந்து இவன் வந்து ஒரு ஏதாவது ஒரு பொண்ணு மேலே ஆசைப்பட்டான்னா பேச்சே கிடையாதான், அடுத்து தூக்கி போட்டுன்னு வண்டியில் வந்து நேரப்பான வண்டியில் இருக்கும். அந்தளவுக்கு வந்து ஸ்ரீதேவி, ரம்யா கிருஷ்ணன்லாம் வந்து ஸ்டாலினோட மிகப்பெரிய ஃபேவரட் தான். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒத்துழைப்பா, எந்த பொசிஷனாக இருந்தாலும் ஒத்துழைப்பா, எப்படி வேணாலும் ஏன்லாம். அதில் அந்தளவுக்கு ரம்யா கிருஷ்ணன் வந்து சிஎம்முடைய பையனாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வளைஞ்சு நெளிஞ்சு. இப்போ அந்த வகையில் ஸ்டாலின் ஏகப்பட்ட நடிகர் நடிகைகள் மட்டும் இல்லாமல் பத்திரிகையாளர், அதுக்கப்புறம் இந்த டிவி ஆங்கரு, யாரை பிடிச்சி போனாலும் சரி இந்த படத்தில் வர வில்லன் வருதான், அவங்க கூட மட்டும்தான் ஆடுவாளா, என் கூட ஆட மாட்டாளான்னு கேட்பாங்க இல்லையா இந்த கந்தசாமி படத்தில். அந்த மாதிரி ஸ்டாலின் எதாவது பார்த்து பிடிச்சதுன்னா அப்படியே அலைக்கா தூக்கிட்டு வந்து வாரத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை, அதாவது ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை எதாவது பிடிச்சிருந்துச்சின்னு பார்க்கலாம். அந்தளவுக்கு ஸ்டாலின் வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்ந்துட்டானே சொல்லலாம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து ரம்யா கிருஷ்ணன், நெக்ஸ்ட்டு வந்து ரோஜா. ரோஜா வந்து ஏதோ ஒரு படத்தில் பார்த்தான்னு நினைக்கிறேன், செம்பருத்தி அப்படின்ற ஃபஸ்ட்டு படத்துலேயே பார்த்து மயனை பிடிச்சி போய் அவர் இருக்குமா. ஸோ அதெல்லாம் பிடிச்சி போய் அங்கேருந்து தூக்கிட்டு வந்து ஒரு ரெண்டு நாள் செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் மீனா சுப்பிரமணியன், காமராஜ் பொன்முடிக்கிட்டலாம் வாங்கியிருக்கா, ஸ்டாலின்கிட்ட வாங்க மறுப்பாளா, அப்புறம் வந்து ஸ்டாலின்கிட்டையும் செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து இதில் பெரிய லிஸ்ட்டில் இருக்கிறது வந்து பெரிய நிறைய வாட்டி செஞ்சது வந்து குஷ்பு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து குஷ்பு அப்படின்ற சினிமாவில் மட்டும் கிடையாது இல்லையா. ஸோ சினிமாவை தாண்டி அரசியலுக்கும் வந்தான் இவன், இவளுக்கு வந்து 2+, ஏன்னா சினிமா அப்புறம் அதில் ஸ்டாலின் முதல்ல ஒரு பெரிய ஆள், கொஞ்சம் ஒரு ஆள் ரம்பா மீனா அதுக்கப்புறம் ரோஜா. ஸோ அந்த வகையில் குஷ்பு, ஏன்னா குழுகுன்ற பல நல்லா செய்யறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அந்த தூக்கி போட்டதில் குஷ்பு ஒன்று. அதுக்கப்புறம் வந்து இவள் பொலிட்டிக்கலும் வந்து நிறைய அடி வாங்கியிருக்கா, பெரிய அடி வாங்கிய சொம்பு அப்படின்னா குஷ்பு தான், அவள் சொம்பு மாதிரி தான் இருப்பான். ஸோ அந்த மாதிரி காங்கிரஸ் பார்ட்டியில் முதல்ல டிஎம்கேல இருந்தா இங்கே சுற்றி சுற்றி செய்வானுங்க. அந்த மாதிரி ஸ்டாலின் இது. ஸோ அரசியல்வாதிங்கிட்ட அடி வாங்கிய மீனாவுடைய வீடியோ இது தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து யாரை பற்றி பேசலாம், என்ன டைப் ஆஃப் வீடியோ போடலாம்